அன்பு நெஞ்சங்களே, நாம் இப்பொழுது பெங்களூர் கனகபுரா ரோடில் அமைந்துள்ள பன்சங்கரி அம்மன் ஆலயத்தை காண்போம். வாருங்கள். பன்சங்கரி அம்மன் ஆலயம் 1915 வருடம் பஷப்பா ஷெட்டி என்பவரால் அமைய பெற்ற சிறப்பு மிகுந்த ஆலயம். ஆலயத்தில் நுழைந்தவுடன் முதலில் நவகிரக நாயகர்கள் அருள் புரிகிறார்கள். பீஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாதாமியில் அமைந்துள்ள பன்சங்கரி அம்மன் ஆலயத்தின் அர்ச்சகர் கனவில் வந்த பன்சங்கரி அம்மாவின் ஆணையின்படி பன்சங்கரி அம்மாவின் ஐம்பொன் சிலையை பஷப்பா ஷெட்டி அவர்களிடம் ஒப்படைத்து பெங்களூரின் முக்கிய ஸ்தலமான இப்பொழுது அமைந்துள்ள பன்சங்கரி ஆலயத்தில் ஸ்ரீ சக்கராபீடத்தில் அம்மனை அலங்கரித்தார்கள். அம்மனின் பெயரே அந்த ஏரியா பெயராக அமைந்துவிட்டது. அம்மன் ஆலயத்தின் நுழைவாயில் மேல் 3 தேவியரின் திருவுருவ சிலைகள் அமைந்துள்ளது. அம்மாவின் திருவுருவத்தை இப்பொழுது காண்போம். பன்சங்கரி அம்மனின் பாதங்கள் வைத்து அமைந்துள்ள பானை வடிவ பீடம். நாம் அம்மனை மனதில் நினைத்து வேண்டி நமது நியாயமான விருப்பங்களை நினைத்து பீடத்தை சுற்றி கைகளை இணைத்து வைத்து கொண்டால் அந்த வேண்டுதல் நடக்கும் பட்சத்திலும் எவ்வளவு விரைவில் நடக்கும் என்பதையும் கைகள் பீடத்தை சுற்றி மெதுவாகவோ வேகமாகவோ நகர்கிறது. நடக்காது என்றால் கைகள் நகர்வது இல்லை. இந்த இரண்டு காட்சிகளையுமே கண்ணால் கண்டோம். நாமும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால பூஜைகள் விசேஷமாக நடைபெறுகிறது. அந்த நேரங்களில் எலும்பிச்சை பட விளக்கேற்ற பெண் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. துளசி மாடம். எலுமிச்சைம்பழ விளக்குகள் ஏற்றும் இடம்.
அம்மன் ஆலயத்தின் துலாபார காட்சி. அம்மனின் நுழைவாயிலின் மேல்புறத்தில் முத்தேவியரின் திருவுருவங்கள் இணைந்தாற்போல் இருப்பது சிறப்பு. பிரகாரத்தை சுற்றிலும் தேவியர்கள் ஒவ்வொரு திருவுருவங்களாக அமைய பெற்றிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது.
பன்சங்கரி அம்மன் ஆலயத்தின் அருகிலேயே பஸ் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையமும் அமைந்துள்ளது. ஆலயத்தின் உள்ளேயே பார்க்கிங் ஏரியா அமைந்துள்ளது.